வந்து சப்பாத்திக்கு இல்லை நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட அந்த மாதிரி ஒரு சாலட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து சுகினி இருக்குல்ல, அதில் வந்து எல்லோ கலர் சுகினி வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் தான் இதுவும். அந்த சுகினியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி, அதை விட கொஞ்சம் வெங்காயம், அதை விட கொஞ்சம் கேரட்டு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒன்றை வந்து கீறிட்டு நடுவில் விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, லைம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு. ஒரு லைம் காணலைன்னா இன்னும் கொஞ்சம் புளிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே இந்த பவுலில் போட்டுக்கிடுவோம். வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, வெங்காயம் எல்லாமே போட்டுக்குவோம். எல்லாமே ஒன்று போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து தக்காளி எப்படி கட் பண்ணணும்னா, தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த விதை, அந்த கிரேவியெல்லாம் எடுக்கக்கூடாது. தோல் மட்டும் இது நல்லாயிருக்கும். இந்த தக்காளி இந்த இருக்கு பாருங்கள், தோல் மட்டும்தான் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து எதுக்காக அது போடக்கூடாதுன்னா, அது வந்து நீர் விட்டுரும், அதுக்காக தான். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டேன். உப்பு பார்ப்போம், உப்பு சரியாக இருந்தால். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன். இதில் வந்து நீங்கள் கடை மிளகாய் போடலாம், பேபி கார்ன் போடலாம், கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் போடலாம். அது எதுனாலும் நம்ம வந்து அப்படிக்கு பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறி எதுனாலும் இதில் கலந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே ஒரு ஆள் ஒரு பவுல் டெய்லி எடுத்தீங்கன்னா அதுவே காலையில் டிஃபனுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.